நாங்கள் கைகளை கோர்த்து எப்படி இந்த தீன இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது, எப்படி இந்த கலிமா இந்த மக்களுக்கு போய் சேர்றதுக்கு என்ன செய்யணும், இதைத்தான் மஸ்ஜிதுகள்ல மஷூராக்கள் எடுக்கணும், ட்ரஸ்டிமார் யோசிக்கணும், உலமாக்கள் யோசிக்கணும், தனவந்தர்கள் இந்த பணம் ஒருவர் ஹிதாயத்துக்கு காரணமா அமையுமா இருந்தா அந்த பணம் எவ்வளவு சிறந்த பணம். இந்த சல்லிகளை சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஊருக்கு பேருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த பணம், இது ஒரு சோதனையாக அமையும், இந்த பணம் தண்டனையாக அமையும். ஜகாத் கடமையான மக்கள், ஜகாத் கடமையான மக்கள் அவங்களோட ஜகாத்துகளை சரியா பார்த்து கேட்டு விளங்கி தகுதியானவங்களை பார்த்து கொடுக்க இல்லைண்டா, அந்த பணத்தை அல்லாஹ் தங்கம் வெள்ளியாக மாத்தி கியாமத்துடைய நாளையில நரகத்துடைய நெருப்புல உருக்கி அதால அந்த மனிதருக்கு ஒத்தனம் போடப்படும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. ரொம்ப தெளிவான ஆயத்துகள், தர்ஜுமாக்கள் எடுத்து பாருங்க, உலமாக்கள்கிட்ட இந்த கருத்துக்கள் விளக்கங்களை கேளுங்க. யாரெல்லாம் காசு பணங்களை சம்பாதிச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துடைய ஹக்கை நிறைவேற்றாம அதனுடைய ஜகாத்துகளை சரியா கணக்கு பார்த்து கொடுக்காம சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்களோ அவ்வளவு சொத்து செல்வங்களையும், அது காணியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், டாலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளவு பணத்தையும் கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் செய்யக்கூடியவன் தங்க வெள்ளியாக மாற்றி நரகத்துடைய நெருப்புல உருக்கி அந்த உருக்கப்பட்ட அந்த தங்க வெள்ளியால நெற்றியில விலால முதுகுல ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படும். ஹாதாமா கனஸ்தும் லியன்ஃபுஸிக்கும், இது நீங்க உங்களுக்கு கேட்டு தின்றது, விளங்குறமாய் சொல்றேன், நீங்க சேர்த்து சேர்த்து வச்சது தான் இது. ருசிய பாருங்க, பதூபு டேஸ்ட பாருங்க, எப்படி கடினமான விஷயங்கள். பணக்காரன் ஆக்குறது அல்லாஹ், ஏழை ஆக்குறது அல்லாஹ். அல்லாஹு யப்ஸுது ரிஸ்கா லிமன் யஷா வ யக்தீர், அவன் நாடுறவங்களோட ரிஸ்க்ல அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குறான். யார் அவன் நாடுறவங்களோட ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்குறான். பணக்காரன் ஆக்குறது அல்லாஹ், ஏழை ஆக்குறது அல்லாஹ். எங்கட கெட்டித்தனத்தால யாரும் பணக்காரனாக இல்ல, யாரெல்லாம் பணக்காரர்களோ அவங்களோட கெட்டித்தனத்தால பணக்காரனாக இல்ல, அல்லாஹ் பணக்காரன் ஆக்கினான். எனவே ஒவ்வொருவரும் வசதி படைத்தவர்கள், அவங்களோட பணங்களை அதை அல்லாஹ் விரும்புற நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சு அதை கொண்டு அவர் ஆகிரத்தை சம்பாதிச்சு கொள்றவர் தான் புத்திசாலி. வச்சுட்டு போறார், அதை வச்சு பிள்ளைகள் சண்டை பிடிக்குது. இன்னைக்கு வச்சுட்டு போறாங்க பிள்ளைகள் அடிப்புடி. அதனால இதையும் குர்ஆன்ல சொல்றான், நேரம் போதாது ஜும்மாவுடைய நேரம் இல்லைன்னா எல்லாம் குர்ஆனை கொண்டே உங்களுக்கு நிரூபிக்கலும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு.